வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. எம்எஸ்வி சாரோட ரேர் சாங், பியானோ பேஸ்ட் சாங், சுஷிலம்மா சாங் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெகுலரான கெஸஸ் எல்லாம் விட்டுட்டு கரெக்டாக யாரோ ஒரு நாலு பேர் இந்த பாட்டை கெஸ் பண்ணியிருந்தீங்களே, உங்களை நான் நேரில் பார்த்தா ஒரு பெரிய பொற்கிழி பரிசாக கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ நம்ம டேஸ்ட் மேட்ச் ஆகிருக்குல்ல, அந்த சந்தோஷம். ப்ராட்வே மியூசிக்கல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. நானும் பார்த்தது கிடையாது, அது பார்க்கறதுக்குன்னு ஒரு வசதி வேணும், அந்த டிக்கெட்லாம் அவ்வளோ வில. நானும் பார்த்தது கிடையாது. அதே ஸ்டைலில் படங்களும் ஹாலிவுட்டில் வந்திருக்கு, நம்ம ஊரில் வந்திருக்கான்னா வரல. நம்ம சில தமிழ் படங்கள்லாம் வச்சுட்டு இட்ஸ் அ மியூசிக்கல் அப்படிமோமே, அதுக்கு அர்த்தமே கிடையாது. மியூசிக்கல்லாம் நல்லா இருக்கிற படமெல்லாம் மியூசிக்கல் கிடையாது. அந்த மாதிரி உலகத்தில் இன்றைக்கும் ஒரு வியக்கத்தகுந்த, அதாவது எல்லாருமே வியப்பில் ஆழ்த்திய ஒரு மியூசிக்கல் அப்படின்னா மை ஃபேர் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மை ஃபேர் லேடியை ஒரு தடவை எம்எஸ்வி சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை நம்ம பண்ணியே ஆகணும், நம்ம ஊரில் இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு அந்த ஸ்டைலில் ரெண்டு பாட்டு பண்ணுறாரு. அதில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள். வாலி ஐயாவின் வரிகள், மெல்லிசை மன்னரின் இசை, சுஷிலாமாவின் குரலில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் வந்த பாடல். இந்த படத்துலேயே ரெண்டு பாட்டு இந்த ஸ்டைல்னு சொன்னேன். ஒன்று அஃப்கோர்ஸ் அந்த நாள் ஞாபகம், பட் அதில் கூட வசனங்கள் தான் குறுக்க குறுக்க வந்து வசனமே பாட்டா அப்படி கிடையாது, வசனம் குறுக்க குறுக்க வரும், பாட்டும் வரும். பட் அத்தானின் முத்தங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ப்ராட்வே கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் சாங். ஏன்னா அந்த பாட்டுடைய ஸ்ட்ரக்சர் பாங்க, தோழினது போல் ஒரு பாவனை, அது பேச்சா பாட்டா, அது பேச்சா பாட்டான்னு தெரியாத அளவுக்கு அந்த பாட்டையும் பேச்சையும் அப்படி பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. யூஸ் ஆஃப் பியானோஸ் அண்ட் இந்த மாதிரி அந்த டயலாக் போர்ஷன்ஸ் வரும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அந்த ஆர்பிஜியோ வாசிக்கிறாங்க பாருங்கள், அதில் தான் எம்எஸ்வி சார் வந்து எங்கேயோ ஒரு உயரத்தில் போய் நின்று நம்மளை பார்த்து இப்படி கீழே பார்த்து சிரிக்கிறாரு. துயில்வது போல் ஒரு பாவனை அந்த இடம் வரும்போது தயவு செஞ்சு பின்னாடி கேளுங்க. பர்ஃபெக்டாக ஒரு வெஸ்டர்ன் சிம்ஃபனி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். இதுதான் பர்ஃபெக்ட் ப்ராட்வே ஸ்டைல். அப்போ நம்ம டச்சு அதுவும் வரும். எங்கெங்கே தொட்டாலும் தோலை கேட்கும், தபலா கேட்கும், நம்ம ஊர் வாசனை கேட்கும். ஏன்னா நம்ம ஊர் பாட்டு தானே ரொம்ப முக்கியமாக பல்லவியில். அழகான கன்னத்தில் அடையாள எங்கெங்கா போகிறாரு, அந்த இடத்துல எங்கேயோ போகிறாரு, எங்கேயோ போய் ஒரு நோட்டை டச் பண்ணுறாரு, ஏதோ ஒரு கார்டு இங்கே டச் பண்ணுறாரு, அது என்னன்னே புரியாது. இந்த இன்டர்ப்ரிட்டேஷன் மொத்தத்தையும் சுஷிலாமா உள்வாங்கி பாடியிருக்காங்களே. அந்த அழகான கன்னத்தில்னு முதல்ல அந்த சாக்கியில் அழகாக ஒரு 456 சங்கதி வரும். ஏதோ எக்ஸாஜிரேட் பண்ணி தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ ஒரு அன்பாக செல்லமாக கோவம் வருது அவங்க மேலே. இது சுஷிலாமாவுடைய மாஸ்டர் பீஸ். இதே படத்தில் தான் அவங்களுக்கு பால் போல வேக அவார்டு கிடச்சிது. இந்த பாட்டுக்கு கூட சேர்த்து கொடுத்துருக்கலாம் அவார்டு, ஏன்னா இந்த பாட்டு பாடுறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் சுஷிலாமா பாடுறதை கேட்டால் எப்படி இவ்வளோ ஈஸியாக பாடினாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது ரம்யா. ரம்யாவோட இன்டர்பிரிட்டேஷன் டு திஸ் சாங், இது வந்து சுஷிலாமாவுக்கு ஒரு ரியல் ட்ரிபியூட், அதை தவிர வேறு வார்த்தையே கிடையாது. இன்றைக்கி கியூஎஃப்ஆருக்கு ஒரு புது பியானோ பிளேயர் அறிமுகம், ஒரு யங் பியானிஸ்ட், 16 ஆகுது, டாலஸ் டெக்சாஸில் இருக்கார். எவ்வளோ அழகாக வாசிருக்காரு சின்ன பையனாக, கை இப்படியே விளையாடுது பியானோவில். வெல்கம் அனிருத் கணேஷ் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. பேக்ரவுண்ட்ஸில் பின்னாடி ஒரு ஃப்ளூட்டு அழகாக அங்கங்கே வந்துட்டு போகும். அந்த ஃப்ளூட்டை வாசிக்கிறதுக்கு நமக்கு செல்வாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம வெங்கட், அந்த வெஸ்டர்ன் ட்ரம் பீட் ஆகட்டும், நம்ம எங்கெங்கே அந்த தபலா டோலக்காகட்டும், எல்லாமே நம்ம வெங்கட் தான் குறையில்லாமல் வாசிச்சிருக்காரு. ஷியாம் பெஞ்சமினிக்கு இன்றைக்கி எவ்வளோ வேலை. அஃப்கோர்ஸ் பியானோஸ் இருக்குதுனாலும் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் வேணும், முக்கியமாக அந்த ஸ்ட்ரிங்ஸ் நான் சொன்னேன், அந்த ஸ்ட்ரிங்ஸை வாசிக்கணும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு சாங்கை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு. அதே மாதிரி தான் சிவாவும் என்ஜாய் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவ்வளோ விஷுவல்ஸ் கட் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருமே இன்றைக்கி கேட்கலாம், கிறங்கலாம். அத்தானின் முத்தங்கள்
ஸ்டைலிஷாக இருப்பாங்களே சௌகா ஜானகி அம்மா, அப்புறம் அப்படி இப்படி இப்படி தாவி தாவி இப்படி போகிறது, அந்த டிப்பிக்கல் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ப்ராட்வே கைண்ட் ஆஃப் டான்ஸிங், அந்த பியானோவில் உட்காந்து அவங்க வாசிக்கிற அந்த எலகன்ஸு, அது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் உமன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எபிட்டோ மாதிரி சௌகா ஜானகி அம்மா இந்த படத்தில் இருந்திருப்பாங்க. இந்த பாட்டு ரேர் சாங்காக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல். அதனால தான் இது இன்றைக்கி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட மிஷன் 300 இன்றைக்கி 290. நிஜமாகவே இது ஒரு மைல்கல். 290 வந்ததே எனக்கு ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். 300 நிச்சயமாக டச் பண்ணுவோம். 300 அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தானே எப்போவுமே பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம். நம்ம பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். அது வரைக்கும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும் போது ஜி ராமநாதன் சாருடைய பாட்டோடு சந்திக்க போகிறேன். ஒரு பெரிய ஒரு கிராண்ட் சாங்கோடு சந்திக்க போகிறேன், சூப்பரான ஒரு பாட்டோட. பட் அந்த அந்த வெள்ளிக்கிழமைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று உங்களுக்காக வச்சுருக்கேன். அது என்ன தெரியுமா பாருங்கள். QFR annual awards. First annual awards. I hope second, thirdும் போயிட்டே இருக்கணும்னு ஒரு பேராசை தான். பார்க்கலாம் நடக்குதான்னு. உங்கள் குழந்தைங்க நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டு ரசித்த நம்மளுடைய QFR ஸ்டார்ஸ் இவங்களுக்கு நீங்களே ஒரு ரெக்கக்னிஷன் கொடுங்க. பல கேட்டகரிஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், பல கேட்டகரிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் எல்லோரும் யாருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணவங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்க போகிறோம், அதாவது நீங்கள் தான் விருது கொடுக்க போகிறீங்க. QFR annual awards கம்ப்ளீட்லி மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிற விருது. இந்த விருதுக்காக என் டீம் காத்துட்ருக்கு, என் குழந்தைகள் காத்துட்ருக்காங்க, நீங்களும் காத்துட்ருங்க. விரைவில் டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும், நாமினேஷன்ஸ் வரும், நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன விவரம் எல்லாம் வரும். ஜி ராமநாதன் சார் வெள்ளிக்கிழமை அந்த சந்திப்புக்கு முன்னாடி நீங்களும் அவார்டு ஓட்டிங்க்கு ரெடியாகுங்க. நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.